ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னடா ராஷ்மிகா செல்லம் கண்ணில் ஒரு பரவசம் தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கும் ஒரு பரவச நிலை வரத்தான் செய்யும். ஸோ பாருங்கள், நம்ம நயன் செல்லத்தோட பால் ரன்னு சும்மா எவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக இருப்பாருங்க. அமலாப்பாளுக்கு அப்போ ஒன்றுமே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அமலாப்பாள் அப்படின்றது ஏன் பேர் வச்சாங்கன்றது இப்போ தான் புரியுது நண்பர்களே. அடுத்து நீங்கள் பார்த்துருக்கது நம்ம சிவாங்கி. சிவாங்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கிளாமர் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் கும்முனு இந்த மாதிரி காயை கட்டி சுற்றி சுற்றி காட்டும்போது ரசிகர்கள் பார்த்துட்ருக்காங்க. அடடா இது ஏர்பிள்ள ஒரு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மீனாட்சி சௌத்ரி ஆக்சிடென்ட் ஆனால் தான் வண்டி மோதுனா தான் ஏர்பிள்ள வெளியே வரும்னு பார்த்தா இப்போவே வெளியே வருது. அடுத்து நம்ம தமன்னா பிங்க் கலர் காஸ்ட்யூமில் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது அடடா இது மில்கி பியூட்டி மில்கி பியூட்டி தான், காயும் தெரியுது தொப்பலும் தெரியுது என்னென்ன இருக்குன்னு சுற்றி சுற்றி காட்டுதே நம்ம செல்லக்குட்டி. மில்கி பால் ரெண்டையும் பார்த்து ஷாக் ஆகிறதுக்குல நம்ம பூஜா செல்லம் ரெண்டு சாக்லேட் பால் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கும்முனு வந்து நிற்கிது. நீங்களே பாருங்கள், சாக்லேட் பால் செம்ம சூப்பராக தான் இருக்குது. அடுத்து குட்டியாக பால் வச்சுருக்கவங்களே பார்க்குறீங்களே, என்னை மாதிரி பெரிய ஃபுட்பால் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மிருனால் தாக்கூர் சூப்பராக வந்து நிற்கிது பாருங்கள் நண்பர்களே. அடுத்து செல்லத்துக்கு காய் தான் பெருசுன்னு பார்த்தா அதை விட வாய் ரொம்பவே பெருசாக இருக்குது. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட வாய் சூப்பராக தான் இருக்குது. என்ன தான் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து செல்லக்குட்டியெல்லாம் கிளாமர் கட்டினாலும் சேலையில் வந்து இப்படி கும்பு நின்னாலே போதும் சீரியல் நடிகையில் பார்த்தோன்னே நம்ம பசங்க சொல்லி விட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் நீ இதை தானே பார்க்குற பார்த்துக்கிட்டு போனால் திருட்டு பயில அப்படிங்க மாதிரி செல்லக்குட்டி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. ஆஹா, இவன் வேறு பார்க்குறானே, இன்றைக்கி உதட்ட கழிச்சு ஜூஸை குடிக்காமல் விட மாட்டானே அப்படின்னு மிரண்டு போயிருக்கு செல்லக்குட்டி. மியா சார்ஜி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெரிய சைஸில் அதாங்க பஞ்சு மற்ற மாதிரி கும்முன் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒல்லியா சிம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு நம்ம ரசிகர்களுக்காகவே. செல்லக்குட்டி ரொம்பவே ஹோம்லியாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாலும் நம்ம பசங்க குறுகுறுன்னு அந்த தொப்புல தான் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அமலாப்பாள் கண்ணு சும்மா சூப்பராக மீன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கடா கண்ணை பார்க்குறீங்க, கழுத்து கீழே இருக்க அந்த ரெண்டு முயல் குட்டி தானடா பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது செல்லத்தோட ரியாக்ஷன். யாரா அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தாலும் செம்ம கும்முன் இருக்குது. ஃப்ளாட்டான ரோட்டில் பெரிய ஸ்பீடு பிரேக் மாதிரி ரெண்டு மாம்பழமும் சும்மா செம்ம சூப்பராக இருக்குது செல்லத்துக்கு. போதும், இது போதும், இதை பார்த்தாலே நம்ம பசங்க சும்மா ஜிவ்வுன்னு மூடாகி தம்பியை தாளாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. செல்லம் கொடுக்குற ரியாக்ஷன்னா ஒரு தாறுமாறாக இருக்குது. ஒரு கையில் இதை பிடிக்குது, ஒரு கையில் அதை காட்டுது, எதை பிடிக்குது எதை பார்க்குதுன்னு சொல்லி நம்ம பிரியா பவானி சங்கரே சாய்க்காகி குழம்பி போய் பார்த்துட்டு இருக்க நண்பர்களே. ஆனால் ஸ்ட்ரக்சர்னால் இதாக ஸ்ட்ரக்சரு, சில நேரம் சீரியல் நடிகைகள் செம்மையாக ரசிகர்கள் மூடே தூக்க ஆரம்பி பாருங்கள். அப்படியே பாருங்கள் பின்னாடி எவ்வளோ தூக்கலாக இருக்குது. ஆனால் நீளிமா வேற இதில் கும்முன்னு காட்டிட்டு வந்து நிற்கிது. போதும், இந்த மாதிரி சீரியல் நடிகைகளை பார்த்தாலே நம்ம பசங்க இன்றைக்கி நைட்டு தம்பிக்கே ஒரு தாளாட்டு பாட்டி சும்மா சுகமாக தூங்க வச்சுருவாங்க. அதுவும் ஜாக்லிங்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் கொடுக்குற தாராள தரிசனத்தை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஆஹா, உண்டியல் என்ன சூப்பராக இருக்குடா எப்போ அப்படின்னு பார்த்து ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹேமராஜ் சீரியல் நடிகையும் சுற்றி சுற்றி தன்னோட காயையும் காட்டி அப்பப்போ க்யூட்டாக தொப்புளையும் காட்டி ரசிகர்களை மிரட்டி விடுது. மிருனால் தாக்கூர் செல்லக்குட்டி தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கும்முனு ரசிகர்களுக்கு போஸ்ட் கொடுக்குது. போஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேம்பவ பார்க்குறதா இல்லை அந்த கருத்தை அக்களை பார்க்குறதா. த்ரிஷா மாமியோட ரியாக்ஷனை பாருங்கள், அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அடடா இது என்னமோ செஞ்சு விட்டாங்க போலையே நம்ம தலைவியை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து பார்த்துருக்க நம்ம சீரியல் ஆக்ட்ரஸ் செம்மையாக ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது யாரும் விருதை பார்க்கல, செல்லத்தோட அந்த டஸ்கி நேவலை தான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நண்பர்களே. கேபி செல்லத்துக்கு பெரிய மனசு அப்படின்னு தெரியும். ஆமாம், நீங்களே பாருங்கள், கார்லேருந்து இறங்கும் போது எம்மா பெருசாக இருக்குது செல்லத்தோட மாம்பழம் ரெண்டும் அப்படின்ற பாருங்கள். சீரியல் ஆக்ட்ரஸோட ஸ்ட்ரக்சர் தான் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி சீரியலில் கும்முன்னு டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு வெயிட்டாக தன்னோட மாம்பழத்தை காட்டும் போது ரசிகர்கள் டிவி முன்னாடியே சும்மா சூப்பராக உட்காந்து செம்மையாக செட் அடிச்சிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம பாக்யஸ்ரீ. ஆமாங்க, ராஷ்மிகா மதனாவையும் கீர்த்தி சுரேஷையும் மிக்சியில் போட்டு அடித்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. எப்போவும் நம்ம அனுஷியா ஆண்டியோட கிளாமரான போஸை பார்த்து நம்ம பசங்க பல பேர் மூடாவாங்க. ஆனால் செல்லத்தோட சும்மா ஹோம்லியாக இருந்த போஸில் பார்த்திங்கன்னா இடுப்பு மட்டும் அடுப்பு மாதிரி தெரியுது. இதை பார்த்து நம்ம பசங்க மூடாயிருவாங்க. அடுத்து நம்ம த்ரிஷா மாமி. த்ரிஷா மாமியோட அந்த ஒன் சைடு மாம்பழம் எட்டி பார்க்குது. இதை பார்த்தோன்னா ஸ்டேஜில் பல பேர் அடடா செல்லத்தோட அந்த மாம்பழம் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி வச்ச கண்ணுவாங்க பார்த்துட்ருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.